Hello friends, welcome to Brahmastram channel. Now, channel ipo simple or egg podimas eppadi pandradunda paakaporum. And egg podimas vandu seekrama super ah pannidalam. Vaanga eppadi pandradun paakalam. Oru kadai vechukonga, adula vandu oru teaspoon oil potukalam. Oil eetanaane adula vandu oru 1/4 teaspoon vandu kadugu seithukalam. Kadugu porinja unne adula vandu oru rendu periya vengayam vandu கடுகு நல்லா பொரிஞ்சவுனே அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வெங்காயம் நல்லா குக் ஆகும். ஆனியன் நல்லா குக் ஆகிட்டவுடனே அதை அடுத்து வந்துட்டு அதில் வந்து ஒரு 4-5 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. நல்லா ஆனியன் பச்சை மிளகாய்லாம் நல்லா குக் பண்ணுங்க ஆயிலில். இப்போ அதில் வந்துட்டு 5-6 பல்ல பூண்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் ஆனியன் எல்லாம் நல்லா குக் ஆகும். இது எந்த அளவுக்கு குக் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பொடி மாசம் நல்லா டேஸ்ட்டாக வரும். எப்பவுமே இந்த மசாலா குக் பண்ணுறது தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது. அடுத்து அது சின்ன துண்டு இஞ்சி வந்து நெசிக்கி வச்சுருக்கோம், அதை வந்து அதோடு சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, ஆயிலில் நல்லா குக் ஆகட்டும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாங்க. நீங்கள் சிம்பிளாக ரசம் சாதம் சாப்பிட்ணுன்னா கூட டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் இந்த பொடி மாஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா சேர கஷ்டமும் உங்களுக்கு தெரியாது. அடுத்து அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொடி எல்லாம் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மசாலா பொடி சேர்க்குறப்போ. அப்போ தான் மசாலா பொடியெலாம் நல்லா குக் ஆகும், அந்த ஆனியனோடு சேர்ந்து மசாலா நல்லா குக் ஆகும். அடுத்து இதில் ஒரு 2 முட்டை வடிச்சு ஊற்றிடலாம். மசாலா வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் குக் ஆகிட்ட பாரு, முட்டை வடிச்சு ஊற்றுங்க. அப்போலாம் அந்த மசாலா வந்து பச்சை வர வராமல் நல்லா குக் ஆகும். முட்டை 2 வடிச்சு ஊற்றிட்டு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, கலக்க வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதை வந்து கலக்கலாம். மெதுவாக கலக்கி விடுங்க, முட்டை போட்டுட்டு வேகமாக கலக்க வேண்டாம். அப்போ தான் பொடி மாசம் நல்லா கிடைக்கும். முட்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் முட்டை வந்து சீக்கிரம் குக் ஆகிடும், நல்லா குக் ஆகும், பச்சை வடை வராமல் இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க, ப்ளேட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எக் பொடி மாஸ் வந்து எவ்வளோ சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு 5 மினிட்ஸே பண்ணிடலாம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னா அடுத்தடுத்து பார்க்கணுன்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.